நல்லா இருக்கும் தான். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கேன். வாங்க வாங்க இறங்க. இறங்க மக்களே. மக்களே காலேஜ் லீவ் விட்டாங்களோ? பாட்டி வீட்டுக்கு வந்தாச்சா? ஐயோ நீங்க வேற மாமா, லீவ் எல்லாம் ஒண்ணுடல. சாட்டர்டே சண்டே ஹாலிடேக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு காலேஜ் உண்டு. நான் போவாம கட் அடிச்சிட்டு பாட்டி வீட்டுக்கு வரணும்னு வந்திருக்கேன். ஓ அப்படியா? நீங்க என்ன மாமா திடீர்னு வந்த மாதிரி இருக்கு? நான் இப்பதான் அப்படியே நடந்து வந்தேன். இன்னைக்கு சுகிக்கு ரிசல்ட் இல்ல, அதான் ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன். நான் நீங்க வந்தோடனே என்ன நினைச்சேன், சுகிக்கு ரிசல்ட் தெரிஞ்சுக்கிட்டதுக்காண்டி வாரான்னு நினைச்சேன். ஓ சரி சரி. ஆமா அவளும் இங்கெல்லாம் நிக்கா, நீ ஒத்தையில தான் இருப்பா. சரிப்பா உள்ள போவோம். மக்களே எனக்கு வேலைக்கு நேரம் இல்ல, நான் போயிட்டு வரேன். நீ உள்ள போ. சரிம்மா வாரேன் இப்போ. இருக்கட்டும் மாமி, எனக்கு வேலை இருக்கு. இவ்வளவு உடதுக்காண்டிதான் வந்தேன். நான் கிளம்பேன். என்னையா இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டு வர காபி தண்ணி குடிக்காம போனா எப்படி? குடிச்சிட்டு பக்கத்துல இருங்க மாமி. நான் இப்பதான் வீட்டுல இருந்து டீ குடிச்சிட்டு வந்தேன். இனி வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு வேலை இருக்கு பத்திடுங்க. அந்த காங்கிரீட் வேற இன்னைக்கு போடியாவ. இவ வாரேன்னு சொன்னனாலதான் பிள்ளைய கொண்டு விட்டுட்டு போமேன்னு வந்தேன். அப்படியே போ. அப்ப சரி சரி, நான் அப்ப போயிட்டு வரேன். நாளைக்கு சாயந்தரம் போல வாரேன். பரவாயில்லையே மக்களே, கங்கராச்சுலேஷன்ஸ். என்ன மக்களை பாக்கணும் ஏ மக்கா, அவனே ஆசையே உனக்கு லட்டு தாரா. நீ அவன்கிட்ட ஏன் இப்படி முறைச்சிட்டு இருக்கா? எப்ப இதுல சும்மா நாங்க சும்மா விளையாடுவோம் அக்கா தம்பி. நீங்க இதுக்கு போட்டு பெருசா எடுத்துக்கிடாதீங்க. லட்டு சூப்பரா இருந்துச்சு. சரி மாமி அப்பனா கிளம்பே. ஆ சரிப்பா. ஆ ஐயோ இளைய மூள பாக்காம போறேன். அவள எங்க? அவ எங்க மருமோனே வீட்ல இருக்கா. இவனுக்கு ரிசல்ட்ட பாக்கது வர வீட்டுல இருந்தா. அதுக்கு பிறகு சைக்கிளை தூக்கிட்டு அங்க போறேன்னு பெய்யாச்சி மாமனுக்கு வீட்டுக்கு. ஒரே அந்த நித்தியால கூட தான் போய் விளையாட்டு. அப்படி அப்பங்க இல்லையோ? அதான் பாத்தேன். இருந்திருந்தா முத அழ ஓடி வருவாள, அழ கணமேன்னு பாத்தேன். ஆமா ஆமா, பொங்க இல்ல. ஆ சரி மாமி அப்பனா கிளம்பே. ஆ சரி போ. மக்களே பாத்துட்டு கவனமா இருந்த போயிட்டு வரேன். யார்டையும் சண்டை போட்டு எடுக்காத. என்ன செய்யால தெரியாது. நான் செஞ்சுக்கிட்டேன் சொல்லிட்டு அந்த வந்துட்டேன். போட்டு நம்ம தானே செய்யும். ஒரு நாள் செஞ்சுட்டு போறேன். சரி பாட்டி, நான் உள்ள போறேன். இந்த தோட்டத்து வர போயிட்டு வந்துருவோம். எனக்கு வீட்டுல வச்சு மார்க் தெரியும். சரி நேர்ல வந்து பிள்ளைய வாழ்த்திட்டு போலான்னு தான் வந்தேன். பரவாயில்ல, நல்லாதான் எடுத்திருக்கா. இனி டுவெல்த்லயும் இதை விட நல்லா படிக்கணும்மா. லெட்ட அருமையா இருக்க. எந்த கடையில மக்கா வாங்கினா உங்க அம்மா? தெரியல. இங்க வந்து இங்க ரோட்டு பக்கத்துல இருக்க கடையில பேக்கரி இங்க இருக்கு. போய் வாங்கி
வந்து சாந்தி ஸ்வீட் கடையில வாங்கினாலோ? என்னதோ தெரியல மாமா. மாமா நான் இல்லாம இவளுக்கு மட்டும் ட்ரீட் வச்சிருக்கேன். எப்படிங்க ட்ரீட் எப்பமா காச்சேன்? சண்டை போடாதுங்கம்மா ரெண்டு பேரும். சுகி நல்ல மார்க் எடுத்திருக்காங்கள, அதுக்கு ட்ரீட் வைப்பேன். அப்ப நீ இங்க தினமா இருப்ப நாளைக்கு? ஆமா நாளைக்கே வச்சிருவோம். நான் அன்னைக்கே சொன்னம்ல பாஸ் ஆனாலே உனக்கு ட்ரீட் தான் சொல்லி, மறு சொன்ன வாக்கு காப்பாத்தணும்ல. கொஞ்சம் வெளியே போக வேண்டிய இருக்கு, அதனால கிளம்பி. ஹலோ செல்வி, எங்க எங்க இருக்கீங்க? இந்த துவாட்டத்துல தான் இருக்கேன். திடீர்னு போன் எடுத்துக்கா? ஏமா எங்க ஒரு நல்ல செய்திடா, உங்க மாமா பெரிய பிள்ளை ஆயிட்டாங்க. உண்மையாயா செல்வி? ஆமா ஆமா. ஐயோ எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு, நீ போன வை நான் வந்துறேன். ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீக்கிரம் போய் பிள்ளைய பாப்போம், அப்பதான் நம்மளுக்கு ஆத்தல். அதுக்குதான் பிள்ளை ரெண்டு நாளா வயிறு வலிக்குன்னு சொல்லிட்டு இருந்திருக்கு. இந்த கூமுட்டைக்கு ஒரு இளவும் புரிய மாட்டேக்கு. ஒண்ணு இல்லனே, எங்க இருக்கா?
வீட்டுல ஒரு பெரிய விசேஷம் வரும், ரொம்ப நாள் கழிச்சு ஈஸ்வரிய கையும் கோமதியும் எல்லா வேலையும் செய்ய சொல்லிட்டு நம்ம கிளம்புவோம். வீட்டுல ஒரு விசேஷம் போது முன்னாடி நீ கேட்டா நல்லா இருக்காதுல்ல? செல்வி வயசுக்கு வந்துட்டாமா? சரி சரி, அதுக்கியா அழியா சின்ன பிள்ளை மாதிரி சுத்திட்டு அழகாமா? எங்க வீட்டுல வரக்கூடிய மொதல் விசேஷம். சரிதான், இதுக்கெல்லாம் போட்டு அழுதுட்டு இருக்காத. எம்மா நான் அழல, எனக்கு சந்தோஷத்துல வரக்கூடிய ஆனந்த கண்ணீரு. சரி சரி, நீ சந்தோஷப்பட்டுட்டு இரு, வீட்டு வாசல மிதிக்காத. வா, வீட்டு வாசல மிதிக்கணும்னு எனக்கு ஒண்ணு தலையெழுத்து கிடையாது. நானே அவளத்தையும் மறந்துட்டு வந்தாலும் இவ ஒண்ணு மறக்கோட மாட்டா. என் மொபா பெரிய பிள்ளையா இருக்கா, அதை சொல்லிட்டு போதுக்குதான் வந்தேன். வேற ஒரு விஷயமும் கிடையாது, போயிட்டு வரேன். பெரிய பிள்ளையா? சீதாவை கூப்பிட்டு போன்ல பேச சொல்லுவாங்க. அவ விவரமா கேப்பால, அவளை நானும் போயிட்டு வர வேண்டியதான் முறைக்கு.